சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் இருமுடி கட்டி வழிபட்டு வருகின்றனர். இதனால் சபரிமலை பக்தர்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிகின்றது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை முன்னிட்டு சனிக்கிழமை மாலை நடை திறக்கப்பட்டது. இதையடுத்து மாலை அணிந்து விரதம் இருந்த ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் கோவிலுக்கு சென்று வழிபட்டனர். கார்த்திகை மாதத்தின் மூன்றாவது நாளான இன்று காலை முதலே ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வந்து வழிபட்டனர். இருமுடி கட்டிக்கொண்டு சுவாமியை சரணம், ஐயப்பா சரணம் என முழக்கமிட்டபடி பக்தர்கள் 18 படிகள் ஏறி சுவாமியை தரிசித்து வழிபட்டனர். கோவிலில் வழிபடுவதற்காக 50 வயதுக்குட்பட்ட பெண்கள் வந்தால் அவர்களை தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்ப பம்பை, நிலக்கல் ஆகிய இடங்களில் காவலர்கள் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டுள்ளனர். நேற்று முன்தினம் நடைபெற்ற முதல் நாள் வருமானம் 3,32,00,000 ரூபாய் என தேவசம் போர்டு தலைவர் தெரிவித்தார். கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இது 50% அதிகம் எனவும் தெரிவித்தார். பக்தர்கள் காணிக்கை, அப்பம், அரவணை என எல்லா வகையிலும் வருமானம் அதிகரித்துள்ளது. காணிக்கையாக மட்டும் 1,10,000 ரூபாய் கிடைத்துள்ளது. அரவணை விற்பனையில் 1,19,50,000 ரூபாய் கிடைத்துள்ளது.